கண்ணன் பனியன் வழங்கும் திரும்பி பார்க்கிறேன் தொடர்கிறது. இசைமேதை ஜி ராமநாதன் அவர்கள் சித்தூர் ராணி பத்மினிங்கிற படத்துல வந்து ஒரு கடினமான பாடல், பார்த்து கொண்டிருந்தாலே போதும் என்கிற ஒரு பாடலை எங்க அப்பாவுக்கு மெட்டமைச்சு கொடுத்தார். அதுல வந்து ஒரு ஸ்வரம் கோர்வைகள் பாடுற ஒரு ஒரு சேலஞ்சிங்கான ஒரு போர்ஷன் வரும். அந்த ஸ்வரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 செகண்ட், அதாவது 1.5 நிமிஷத்துக்கு மேலே அந்த ஸ்வரம் வந்து சேர்ந்தாப்பில் வரும். கடைசியில் உள்ள ஸ்வர அடுக்குகள் எந்த இடத்துல ஒரு மூச்சு எடுத்தார், எந்த இடத்துல விட்டாருன்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு ஸ்வர அமைப்பு. எல்லோருமே வியந்து போய் இது எப்படி பாடினீங்க எப்படி பாடினீங்க கேட்கும்போது, எனக்கு ஒன்றும் தெரியாது, ராமநாத ஐயர் அண்ணா அண்ணா சொல்லி கொடுத்தது தான் நான் அப்படியே பாடினேன்னு எங்கள் தகப்பனார் சொல்வார். அது பிற்காலத்தில் எங்கள் அப்பாவோட உட்காந்து நான் ஒரு தடவை தொலைக்காட்சியில் அதை பார்த்தபோது பிரமிச்சு போச்சு. எப்படி அது 1.5 நிமிஷம் ஒரே இது மூச்சில் வந்து இந்த சுரக்குறைவில் பாடியிருக்காருன்றது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமா இருந்தது. இசைமேதை குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள் என்னுடைய தந்தையாரின் இசைக்குழுவில், சங்கீத குழுவில் வந்து வயலினிஸ்டாக வந்து 10 ஆண்டுகள் என்னுடைய தகப்பனாருடைய இசைக்குழுவில் குன்னக்குடி அவர்கள் பணியாற்றினார்கள். ஒரு சகோதர பாவத்தோடு குன்னக்குடி ஐயா அவர்கள் சொல்வார்கள், ஒரு வயலின் கலைஞரை ஒரு சக கலைஞரை எப்படி பார்த்துக்கணும், அவங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு முழுமையாக தெரிந்து அதுக்கு உண்டான கௌரவத்தை கொடுத்தவர் உங்கள் அப்பான்னு சொல்வார். இன்னொரு குணம் எங்கள் அப்பாவுக்கு என்னென்னா, அண்ணன் ஒருத்தரை சொல்லி பழகிட்டார்னா, தம்பின்னு ஒருத்தர்கிட்ட சொல்லி பழகிட்டார்னா, தன்னுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் உடன் பிறந்த தம்பிக்கிட்ட எப்படி அது சந்தோஷம் பகிர்ந்துக்கிறதாக இருக்கட்டும், கோபத்தை பகிர்ந்துக்கிறதா இருந்தாலும் சரி, அதே மாதிரி தான் இருப்பார். அவர் மாற்றிக்க மாட்டார் தன்னை. அப்படிப்பட்ட ஒரு குணம் அவருக்கு இயல்பாக இருந்தது. அந்த கோபதாபங்களுக்கும் சந்தோஷங்களுக்கும் அவருடைய நண்பர்களும் ஆளாகி இருக்கிறார்கள் என்பதற்காக இந்த கருத்தை சொல்ல வருகிறேன். மதுரை அரசாளும் மீனாக்கு மாநகர் காஞ்சியிலே காமாட்சி, மதுரை அரசாளும் மீனாக்கு. அப்படி குன்னக்குடி சார் அவர்கள் எங்கள் அப்பா கிட்டக்க வயலினிஸ்டாக இருந்த காலகட்டத்தில் அருட்செல்வர் ஏபிஎன் அவர்கள் எங்கள் அப்பாவை வந்து ஒரு நாள் கூப்பிட்டு அமிச்சாங்க. எங்கள் அப்பா வந்து அப்போ கந்தன் கருணையில் அறுபடை வீடு கொண்ட திருமுருகா பாட்டை வந்து நக்கீரர் வேடமேற்று வசனங்கள் பேசி நடித்து இந்த பாட்டை பாடுவார். அதனால் வந்து அந்த நெருக்கத்தில் ஏதோ அடுத்து வேறு ஏதோ வேலைக்காக கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனபோது அருட்செல்வர் ஏபிஎன் ஐயா அவர்கள் எங்கள் அப்பா கிட்ட கேட்டிருக்காரு, தம்பி மாதிரி குன்னக்குடி வைத்தியநாதன் ஒருத்தர் உங்கள் பார்ட்டியில் வயலின் வாசிக்கிறாரு எப்படி அப்படின்னு. இல்லை ரொம்ப நல்ல ஞானஸ்தை, அருமையாக வயலின் வாசிப்பார், நல்ல ஃபாலோயிங், நல்ல கம்போசரு, சோழமங்கலம் சகோதரிகளுக்கெல்லாம் பக்தி பாடல்கள் இசையமைச்சு கொடுத்துருக்காரு, எனக்கும் பல பாடல்கள் பக்தி பாடல்கள் இசையமைக்கிற வாய்ப்பை நான் அவருக்கு கொடுத்துருக்கேன். ஒரு நல்ல வித்வான், நல்ல பிளேயர், ரொம்ப நல்ல தன்மையான மனுஷன், நல்ல கம்போசர். இல்லை இல்லை அதுக்கு தான் கேட்குறேன், அடுத்த படத்தில் வாராஜாவாங்கிற படத்தில் அவரை இசையமைப்பாளராக போடுறதுக்கு யோஜனை பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ என்னுடைய தந்தையார் தன்னுடைய சந்தோஷத்தை உடனடியாக தெரிவித்து அப்புறம் குன்னக்குடி சார்கிட்டையும் வந்து அவரையும் கங்க்ராச்சுலேட் பண்ணி ஏபிஎன் அவர்களிடம் ரொம்ப நல்ல முறையில் தன்னுடைய சக இசை தொடரை பற்றி, அதாவது தனக்கு அடுத்து வேற ஒரு வயலில் தான் தேடணுமே அப்படின்லாம் யோஜனை பண்ணாமல் நல்ல இசைக்கலைஞர் அவருக்கு உண்டான வாய்ப்பை கண்டிப்பாக கொடுக்கணும் என்று சொல்லிய பெருந்தன்மைக்கு சொந்தமானவர் என்னுடைய தந்தையார் இசைமணி சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள். அஞ்சிலே பண்டாரம் அப்பனுக்கே பாடம் சொன்ன மகனும் இல்லை, அப்பனுக்கே பாடம் சொன்ன மகனும் இல்லை, நெஞ்சிலே பழுத்தாலும் சுவர்க்கும் இல்லை முருகன், நெஞ்சிலே பழுத்தாலும் சுவர்க்கும் இல்லை, இனி பேசதற்கு அவன் போல் கடவுள் இல்லை, பேசதற்கு அவன் போல் கடவுள் இல்லை.
எங்க அப்பா மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பாடியிருக்கார், நடிகர் திலகம் சிவாஜிக்கு பாடியிருக்கார், ஜெமினி கணேசன் அவர்களுக்கு பாடியிருக்கார், முத்துராமன் அவர்களுக்கு பாடியிருக்கார், நாகேஷுக்கு பாடியிருக்கார். அவர் பாடாத ஹீரோஸ் கிடையாது, பாடாத ஷோ அவர்களுக்கு பாடியிருக்கார், இப்படி பாடாத காமெடியன் கிடையாது. இப்போ எல்லாருக்கும் எல்லா நடிகர்களுக்கும் பாடினாலும் அவருக்குன்னு எல்லா பாடல்களும் அமைஞ்சாப்பில் அவருடைய தத்துவ பாடல்கள் அவருக்கு தனி இடத்தை, அது இது யார் பாட்டுன்னா இது சீர்காழி பாட்டு என்று சொல்லக்கூடிய அளவில் அவருடைய பாடல்களை ரசிகர்கள் ஆமோதித்து ரசித்து வந்தார்கள். அதுலேயும் குறிப்பாக சொல்லப்போனால் அந்த தத்துவ பாடல்கள்னா அந்த கதைக்கே ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அமையும். கோட்டையிலே ஒரு ஆலமரம், அதில் கூடு கட்டும் ஒரு மாடப்புறா, அந்த பாட்டாகட்டும். ஓடம் நதியினிலே ஒருத்தி மட்டும் தரையினிலே, அந்த பாடலாகட்டும். இப்படி தத்துவ பாட்டெலாம் வந்து இது சீர்காழி பாட்டு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு என்னுடைய தகப்பனாருக்கு பாடல்கள் அமைந்தன. அவர் தொட்டதெல்லாம் தொலைஞ்சிச்சு. அவரை வந்து ரொம்ப கைராசியாக ரொம்ப போற்றுவாங்க. பாட்டு வந்து டைட்டில் சாங் அவர் தான் பாடணும்னு காத்திருந்தெல்லாம் எடுப்பாங்க. உலக உதாரணத்துக்கு சொன்னால் உலகம் சுற்றும் வாலிபன் என்ற திரைப்படத்தை புரட்சி நடிகர் அவர்கள் தயாரித்த போது அப்போ வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் அந்த படத்தில் வாய்ப்பு வரல. ஆனால் பத்திரிகை பேட்டியில் வந்து புரட்சி தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இதில் வந்து எல்லா பாடகர்களும் பாடுவாங்க, புது மாதிரியான இசையெல்லாம் அதில் இருக்கும் அப்படின்னு முதல் பேட்டியில் சொல்லியிருந்தாங்க. எல்லாரும் பாடுறாங்க, எனக்கு போட்ட அழைப்பு இல்லை அப்படின்னு என்னுடைய தந்தையார் ஒரு யோஜனையில் தான் இருந்தார். ஒரு நாள் வந்து திடீர்னு மெல்லிசை மன்னருடைய உதவியாளர் தொலைபேசியில் கூப்பிட்டு, எம்ஜிஆர் ப்ரொடக்ஷன்ஸ் சாங் ரெக்கார்டிங் இருக்குது வாங்கன்னு ஒரு சர்ப்ரைஸாக கொடுத்துருக்காங்க.